இன்று காலை 10 மணிக்கு பிறகு ஒரு மருத்துவமனைக்கு சென்று வந்தேன். சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன், SMF என்று சொல்வார்கள். நான் போன மருத்துவமனை அந்த SMF. எங்கே இருக்கிறது என்றால் அம்பத்தூரில் இருக்கிறது. முகப்பேர் என்று சொல்வார்கள், அதனுடைய வெஸ்ட் இருக்கிறது. நான் முதன்முறையாகத்தான் அந்த மருத்துவமனைக்கு சென்று வந்தேன். முகப்பேர் பலமுறை சென்று வந்திருக்கிறேன், இருந்தாலும் முதன்முறையாக அங்கு நான் சென்று வந்தேன். அங்கே பலவிதமான நோயாளிகள், பேஷண்ட் என்று சொல்கிறோமே, அவர்கள் வந்தார்கள். ஆண்களும் வந்தார்கள், பெண்களும் வந்தார்கள், இஸ்லாமியர் பெண்களும் வந்தார்கள், முதியவர்களும் வந்தார்கள். ஏதோ ஒரு காரணம், உடலில் ஏதோ ஒரு பாதிப்பு, அதை சரி செய்வதற்காகத்தான் அந்த மருத்துவமனைக்கு வந்தார்கள். அண்ணா நகரிலும் ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அங்கே டாக்டர் லதா என்பவர் மகப்பேறு மருத்துவத்தில் மிகச்சிறந்தவர், ஜைனகாலஜிஸ்ட். என்னுடைய 2 மகள்களுக்கும் அங்குதான் டெலிவரி நடந்தது. என்னுடைய மருமகளுக்கும் அங்கேதான் நடந்தது. ஏனென்றால் நம்பகமான உயர்தர சிகிச்சை தரக்கூடிய அந்த மருத்துவமனை SMF. ரங்கராஜன் என்பவர்தான் நிறுவனர். தற்பொழுது அவர் இல்லை, போட்டோ மட்டும்தான் நான் பார்த்தேன். எல்லா வசதியும் இருக்கிறது, கேன்டீன் வசதி இருக்கிறது, தங்கும் வசதி இருக்கிறது. சிறந்த மருத்துவம் நம்முடைய சென்னையிலே மிக மிக சிறந்த மருத்துவம் இந்த மருத்துவமனை தருகிறது. அதுபோல கண் மருத்துவமனையும் சென்னையில் இருக்கிறது. சங்கர நேத்ராலயா என்று சொல்வோம். அங்கே பல நாடுகளில் இருந்து அங்கே வருகின்றனர். என்னுடைய நண்பர் மோகன் ஜார்ஜ் கூட இங்கே வந்தார். 2 பிரான்ச் இருக்கிறது அங்கே, காலேஜ் ரோடில் இருக்கிறது. அந்த அளவிற்கு மிகச்சிறந்த கண் மருத்துவம் அங்கே கிடைக்கிறது. அரவிந்தா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, மதுரையிலும் இருக்கிறது. இவர்களெல்லாம் உலக பிரசித்தி பெற்ற மருத்துவமனைகள். அவர்கள் லாப நோக்கோடு செய்வதில்லை, ஒரு உயர்ந்த சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவமனைகள். இந்த நம்பிக்கை, அதாவது இந்த மருத்துவமனைக்கு சென்றால் நம்முடைய பிரச்சனை தீர்வாகும், நம்முடைய பிரச்சனை சுமூகமாக விடை கிடைக்கும் என்று போகின்றார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும், இது மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. அடுத்தபடியாக கடவுள் நம்பிக்கை. எல்லோருக்குமே இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது. கோயிலுக்கு போகிறார்கள், சாமியிடம் வேண்டிக் கொள்கிறார்கள், அதை தருகிறேன், இதை தருகிறேன் என்று சொல்கிறார்கள். அதையெல்லாம் அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன கிடைப்பது என்றால், ஒரு மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய ஒரு உயர்தர சிகிச்சை இந்த கோயில்களில் சென்றால் கிடைப்பதில்லை. அதில் மனதில் எனக்கு ஒரு நிம்மதி இருக்கிறது என்று சொல்வார்கள். அது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதாகத்தான் நான் நினைக்கிறேன். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பதிவை பார்க்க வேண்டாம், என்னை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நான் கடவுள் மறுப்பாளன், கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அது ஒரு நம்பிக்கை தான், எனக்கு விஞ்ஞானத்தின் மீது அதீத நம்பிக்கை உண்டு. காரணம், நான்
விஞ்ஞானம் படித்தவன், வேதியியல் படித்தவன், தாவரவியல் படித்தவன், விலங்கியல் படித்தவன், எல்லாவற்றையும் பரிசோதனை செய்திருக்கிறேன். ஆதலினால் திடமாக திட்பமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவிற்கு எனக்கு அந்த படிப்பின் மேல், அந்த விஞ்ஞானத்தின் மேல், அந்த வேதியியல் மேல் அந்த அளவிற்கு நம்பிக்கை உண்டு. பரிசோதனை செய்ய முடியும். இன்று சமீபத்தில் சந்திராயன் 3 நிலவுக்கு அனுப்பினார்கள். அது எல்லாமே விஞ்ஞானத்தின் வெளிப்பாடு தானே. ஆனாலும் நமக்கு இந்த மத நம்பிக்கையில் பலர் இருக்கின்றார்கள். எல்லா கிரகங்களையும், அதாவது 9 கிரகங்களையும் அவர்கள் சின்ன சின்னதாக ஒரு சிலைகள் வைத்து அதை வழிபடுகின்றனர். இதை செய்தால் அது சரியாகிவிடும், இந்த நமது தோஷம் போய்விடும் என்று பல நம்பிக்கைகள் பலருக்கு இருக்கிறது. இது அவர்களுடைய நம்பிக்கைதான். இதை நான் விமர்சனம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் உண்மையில் நிஜத்தில் என்ன என்று அவர்களுக்கே தெரியும். கடவுள் மேல் நம்பிக்கை இருப்பவர்கள் எதற்காக மருத்துவமனைக்கு போகிறார்கள்? கடவுள் காப்பாற்றிக் கொள்வாரா? எதற்கு நோய் வந்தது? அது யார் கொடுத்தது? நம் உடலில் தானே அந்த நோய் வந்தது. நாம் செய்கின்ற அது கர்மாவா? நாம் செய்கின்ற முற்பிறவியில் செய்த பாவமா? எதற்காக அந்த கர்மா? கர்மா என்பது நாம் எதை செய்கிறோமோ அது திரும்ப நடக்கும். நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். திருடுபவன் தண்டிக்கப்படுகிறான், குற்றம் செய்பவன் ஜெயிலில் அடைபடுகிறான். இப்படித்தான், இதுதான். எந்த ஒரு பலனுக்கும் எதிர்பலன் உண்டு. ஃபார் எவ்வரி ஆக்ஷன் தெர் இஸ் அண்ட் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று சொல்வார்கள். இதுதான் உண்மை. அதனால்தான் நான் மருத்துவமனையையும் மருத்துவ நம்பிக்கையையும் கடவுள் நம்பிக்கையும் ஒப்பிட்டு சொல்கிறேன். இதை நீங்கள் நம்புங்கள் அல்லது நம்பாமல் போங்கள். இது என்னுடைய கருத்து. இதற்கு நீங்கள் எதிர்வினை செய்ய வேண்டாம். காரணம் என்றால் அது உங்களுடைய நம்பிக்கை, இது என்னுடைய நம்பிக்கை. மழை தூறல் வருகிறது. ஆதலினால் நான் இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நம்பிக்கை, எல்லோரிடத்திலும் நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை என்றால் என்ன? ஏதாவது ஒரு விடயத்தை தீர்க்கமாக திடமாக சரி என்று நினைப்பது, உறுதியாக இதுதான் என்று தீர்மானிப்பது, இதுதான் நம்பிக்கை. ஒரு பள்ளி செல்லும் மாணவன் நன்றாக படித்தால் அதில் தேர்ச்சி பெற்று அடுத்த நிலைக்கு போக முடியும் என்று அவன் நம்புகிறான். எதனால் அதை நம்புகிறான் என்றால், அவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தான் படித்த படிப்பின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை. சரி, மற்ற நம்பிக்கைகள் என்ன இருக்கிறது என்றால், இதற்கு இதனுடைய சேர்த்து சொல்லப்பட்ட மருத்துவத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை. இப்பொழுது இந்த மூட நம்பிக்கையை பற்றி நான் சில விஷயங்களை சொல்கிறேன். கிராமத்தில் ஆமை வீடு புகுந்து விட்டால் அந்த குடும்பம் தரித்திரியமாகிவிடும், அதாவது விளங்காது என்று சொல்வார்கள். ஏன் ஒரு ஆமை வந்து வீட்டுக்குள் வர வேண்டும்? அதற்கு தண்ணீர் இல்லை என்றால், அதற்கு சரியான உணவு இல்லை என்றால் அது அதனுடைய இடத்தை விட்டு வெளியே வந்துவிடும். நான் மணலியில் வேலை பார்த்த பொழுது, அப்பொழுது வெள்ளம் இருந்த நேரத்தில் பல ஆமைகள் அந்த சாலையில் நடந்து நடந்து போவதை நான் பார்த்தேன். அந்த மழைதான் அதற்கு காரணமாக இருந்தது. இதை நாம் நம்முடைய செயல்பாட்டுடன் இணைத்து பேசுவது, நம்புவது மூட நம்பிக்கை. இதுபோல
நாம் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது ஏதாவது ஒரு பூனை குறுக்கே வந்து விட்டால் இது கெட்ட சகுனம் என்று போக மாட்டார்கள். உடனே கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு போங்கள் என்று சொல்வார்கள். ஏன் அந்த பூனை குறுக்கே வந்தது? ஒன்று எலியை பார்த்திருக்கும், அல்லது வேறு ஏதாவது நாயோ ஏதோ ஒன்று ஒரு விலங்கு விரட்டி கொண்டு வந்திருக்கும், அது உடனே ஓடும். அது இடத்தை பார்க்குமா, இது வீடா அது வேறு இட கடையா என்று தெரியாது, ஓடும் அவ்வளவுதான். அதை தன்னிடம் இருந்து தப்பித்து கொள்ள அது ஓடும், நிதானமாகவும் ஓடும், சாப்பாட்டை நோக்கி ஓடும். இது எல்லாம் மூட நம்பிக்கைதான். நாமே சில விஷயங்களை நினைத்து கொண்டு தீர்மானித்து கொண்டு இது போன்ற விஷயங்கள்தான் மூட நம்பிக்கையாக இருக்கிறது. அதுபோல கிரகணம், இந்த கிரகணத்தில் நீங்கள் வெளியே போகாதீர்கள், அது உங்களுக்கு மண்டையை பாதிக்கும் மூளையை பாதிக்கும் என்று சொல்வார்கள். அதற்கு சப்பை கட்டு சொல்பவர்களும் இருக்கார்கள். அது ஒரு இயற்கையான நிகழ்வு. எத்தனையோ கிரகங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், மற்ற கிரகங்கள் எல்லாமே கிரகணங்கள் நடக்கின்றன. நம் கண்ணுக்கு தெரிவது, செய்தியில் சொல்லப்படுவது இந்த இரண்டு மட்டுமே. மற்ற கிரகங்களும் அதை சுற்றி வருகிறது. அது பூமியோட அப்பாற்பட்டு இருக்கிறது. பூமிக்கு முன்னாடி இருக்கிறது, பூமிக்கு பின் இருக்கும். அந்த கிரகம்லாம் நமக்கு தெரியாது. அந்த கிரகணத்தை பற்றி நமக்கு தெரியாது, கவலைப்படுவதும் இல்லை. இதெல்லாம் கூட மூட நம்பிக்கையாகத்தான் நான் சொல்வேன். நம்மிடம் நம்பிக்கை இருந்தால், தீர்மானமாக இது சரி என்று நம்பினால், நாம் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். நல்ல சகுனம் கெட்ட சகுனம் என்பது யார் தீர்மானிப்பது? யாரோ ஒருவர் அனுபவித்த ஒரு கெட்டதை வைத்து இது கெட்ட சகுனம் என்று சொல்கிறார்கள், இது நல்ல சகுனம் என்றும் சொல்வார்கள். நல்ல சகுனத்தில் கெட்டதும் நடக்கிறது, கெட்ட சகுனத்தில் நல்லதும் நடக்கிறது. ஆதலினால் இதெல்லாம் அவர்களுடைய மனதை பொறுத்துத்தான் அமைகிறது. நான் இந்த மூட நம்பிக்கையை நான் எடுத்துக்கொள்வதில்லை. தன்னம்பிக்கை உண்டு, மருத்துவத்தின் மேல் நம்பிக்கை உண்டு, கடவுள் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் கடவுள் எது என்று யார் என்று எனக்கு தெரியாது. புத்தரும் அதை தான் சொன்னார், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா என்பது எனக்கு அதை பற்றி தெரியாது என்று சொன்னார். அதைத்தான் நானும் சொல்வேன், அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கும் இல்லை, யார் என்று எனக்கு தெரியாது, அவ்வளவே.